Max Hair Clinic, India's leading hair regrowth experts. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஏதோ ஒரு சீரியல் ஒன்று பண்ண போறாங்க, அதுல ஹீரோவா பண்ண முடியுமா? சோ அப்ப நான் சொன்னேன், மேடம் எனக்கு அதுக்கு டைம் இல்ல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஜஸ்ட் டான்ஸ் பண்ணனும், சோ டான்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா கொடுங்க. சோ சுவாசி மேடம் தான் வந்து என்ன கூப்பிட்டது. அப்ப நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஒரு கேமரோட வந்தாங்க, வந்து இப்படி அழகு பாயத்தை படத்துக்கு அவங்களை ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ண சொன்னாரு. வணக்கம் சார். அந்த டைம் அது ஒரு பெரிய ஸ்டோரி. ரோஜா வனத்தில் எனக்கு ஆக்சுவலி என்ன அதில் கூட நடிக்க சொல்லி கூப்பிடும்போது நான் கேட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எனக்கு சாங்ஸ் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா லென்த் ஆகிடுச்சு மூவி சொல்லி எனக்கு சாங் வைக்கல. எனக்கு அது அப்சர் அதில் நான் ஒரு வேளை டான்ஸ் பண்ணியிருந்தேன் நான் திரும்பி போயிருப்பேன் இருக்கு அந்த டான்ஸ் இல்லாததால். பட் நீங்கள் இங்கே ஒரு 23 படம், அங்கே ஒரு 23 படம், தெலுங்குல ஈக்குவலாக அதை மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸ்டேபிளாக ஒரு லாங்குவேஜில் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு அப்போ யோசிக்கலையா நீங்கள்? ஆனந்தம் தமிழ் ரீமேக் அது நல்லாயிருக்கும் சொல்லி அதை பண்ணணுன்றதுக்காக 4 படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் ஆனந்தம் ஹிட் ஆனதுக்கப்புறம் என் சம்பளம் 30-40 போயிடுச்சு. அந்த ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது மறுபடியும் நியூ ஃபேஸ் மாதிரி 1.5 லட்சம் அதே சம்பளத்துக்கு வந்து நடித்தேன். ஆனால் இவர் சக்தி சம்பர் சார் என்ன பண்ணிட்டேன்னா வந்து அதை அப்படியே மாற்றிட்டார். இப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க சார் என்னென்ன, ஆகாஷ் நான் என்னம்மா கண்ணு சாலி சாப்பிளி 2 கூட கிட்டு கொடுத்துருக்கேன், அப்படி எடுத்தால் எனக்கு என்ன இருக்குது? நீ வேணா பாரு, இனிதிரது காதல் இதையும் உங்கள் ஆனந்தத்தையும் நாங்கள் குட் லக் ப்ரீவ் தியேட்டரில் ஒரு இதில் இதை போடுவோம், ஒரு இதாக போடுவோம், 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ எதுக்கு சார் ரீமேக் பண்ணணும்னு? அந்த டைமில் வந்து 65 லட்சம்ன்றது இப்போ வந்து ஒரு 20 கோடிக்கு சமம். ராமகிருஷ்ணா ப்ரீவி பார்த்ததுக்கப்புறம் வந்த 5 படத்தில் 65 லேக்ஸ் கொடுத்து அதை நான் எப்படியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு. அகத்தியன் சார், எழில் சார், பெரிய பெரிய டீம், பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே அமைஞ்சும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அன்லக்கியாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு. தெரியாத ஒரு பாஷையில் தெலுங்கில் போய் நான் ஹீரோ நடித்த படமே சூப்பர் ஹிட்டு. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணால், இப்போ இங்கே வந்து நமக்கு டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்களே டைமு. இப்போ எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அங்கேருந்து வந்து இங்கே ஜெயிச்சார் கர்நாடகாவிலேருந்து, ஸோ நான் மேபி இங்கேருந்து தெலுங்கில் வந்து ஜெயிக்கணும்னு இருக்கேன். ஸோ தெலுங்கை வந்து மறுபடியும் தெலுங்கு போயிட்டேன். கடைசியில் பார்த்தா நான் மறுபடியும் தமிழுக்கு ரீஎன்ட்ரி டிவி மூலமாக நீதானே இந்த பொன் வசந்தம். அது என்ன பண்ணிச்சேன்னா, இந்த 5 படத்துலேயும் எனக்கு கிடைக்காத பேரை அப்படி அள்ளி கொடுத்துச்சு. அவ்வளோதான் கடவுள் பண்ண. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் துரோகம் பண்ணதில்லை, யாரையும் ஏமாத்துனதில்லை, என்னால் முடிஞ்சாலும் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ரீலங்கா பான், அங்கேருந்து இங்கே வர்றீங்க, இங்கே வந்துட்டு ஒரு ஹீரோ ஆகுறீங்க, 3 இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக இருந்தீங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ நிறைய பேர் ஆடிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வெப்சைட்டில் போட்டு அது மூலயமா பாலச்சந்தர் சார் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி அது சுவாசினி மணியத்தினம், அவங்க தான் வந்து அப்போ தான் தில்சே தமிழில் உயிரே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நெக்ஸ்ட் அலைப்பாயுதே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்டார் ட்ராக்னு சொல்லி ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா பைத்தியம். ஸோ ஏன்னா நான் டான்ஸ் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவது எல்லாமே சூப்பராக டான்ஸ் பண்ணுறேன், பிரபு அது மாதிரி டான்ஸ் பண்ணுறேன், நீ ஏன் சினிமா ட்ரை பண்ணுவேன் சொன்னாங்க. ஸோ அது உள்ள இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அப்பா அம்மாவுக்காக வந்து என்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு சிஸ்டம்ஸ் அனலிஸ்டாக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஜஸ்ட் 6 மந்த்ஸ் டிகிரி முடித்தோன்னே 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். பட் அந்த 6 மந்த்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்த டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த சினிமா பற்றி தான் நியூஸ் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி பார்த்து தான் இந்த வெப்சைட் ஸ்டார் ட்ராக், நான் நடிக்க போகலாமா இல்லைன்னா இது ஒர்க் பண்ணலான்றதை வந்து ஒரு மெயிலாக வந்து நான் சுவாசி மேடத்துக்கு அனுப்பினேன். ஸோ சுவாசி மேடம் வந்து எனக்கு ரிப்ளை அனுப்பினாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும், ஃபஸ்ட் உங்கள் நீங்கள் டான்ஸ் பண்ண வீடியோ கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ் வந்து அனுப்ப சொல்லி. ஸோ அது வரைக்கும் நான் அந்த ஃபோட்டோஸ் அந்த சும்மா நார்மலாக எடுப்பவனுடைய ஃபோட்டோஸ் வந்து ஸ்டுடியோவில் போய் எடுத்ததே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அனுப்பலாம் நினைக்கிற டைம் தான் சடனாக வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ஹோல்டேக்கு வந்தோம். ஸோ ஹோல்டேக்கு வரும்போது அந்த ஃபோட்டோஸையும் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன். வந்தவொடனே கூட போய் நான் அவங்கள பார்க்கல, ஏன்னா நாங்கள் வந்தோடனே ஃபஸ்ட் எப்போ இந்த கோயிலுக்கு போவோம், கோயில் ட்ரிப் மாதிரி பண்ணுவோம். கோயில் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அப்போ கூட எனக்கு ஞாபகப்படுத்தினா எங்கள் சித்தப்பா, அவர் வந்து சுவாசி மேத்தோட ஃபேன், ஏதோ பேச்சில் வந்து சுவாசி மேடம் பண்ணார். அப்போ தான் சுவாசி மேத்தோட பேசியிருக்கிறேன், நான் அவங்களை போய் பார்க்க சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் கிளம்பினேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஹோலில் வந்தால் மறுபடியும் போகணும், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றால். ஸோ அப்போ அங்கே போய் அவங்கள பார்க்க போனப்போ வந்து அவங்க ஃபஸ்ட் இல்லைன்ட்டாங்க, சுவாசி மேடம் ஆஃபீஸில் இல்லைன்ட்டாங்க, மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ் போயிருந்தோம் இல்லைன்ட்டாங்க. பட் என்னுடைய அந்த ஃபோட்டோஸையும் இந்த இமெயில் வந்து நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன்,
அதையும் கொடுத்துட்டு நான் அப்படியே கீழே வரும்போது அந்த யார் இல்லைன்னு சொன்னாரோ அவர் வந்து மாடியிலேருந்து கூப்பிட்டார், மிஸ்டர் ஜெய் சதீஷ், என்னோட நேம் ஜெய் சதீஷ், மிஸ்டர் ஜெய் சதீஷ் சுவாசினி மேடம் உங்களை பார்க்க போகிறாங்க. ஆனால் இல்லைன்னா சார் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மேபி சுவாசி மேடம் பார்த்தோன்னா கூப்பிட்டோம், பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ போய் பார்த்தேன், போய் பார்த்தோன்னா அவங்க டக் என்னை ஃபஸ்ட்டு கேட்டது வந்து அந்த டைம் கணேஷ் வசந்த் ஆட்டோனோ சம்திங் ஏதோ ஒரு சீரியல் ஒன்று பண்ண போகிறாங்க, அதில் ஹீரோவாக பண்ண முடியுமான்னு. ஸோ அப்போ நான் சொன்னேன், மேடம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஜஸ்ட் டான்ஸ் பண்ணணும், ஒரு படத்தில் வந்து பிரபுதாஸ் ஆகிற மாதிரி டான்ஸ் பண்ணணும், ஸோ டான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னேன். சரி அவங்க சிரிச்சிட்டு சரி ஓகே சொல்லிட்டு ஸோ நான் கிளம்பி வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு கால் வந்துச்சு, எங்கேருந்தா கவிதாலயிலேருந்து, நான் பார்த்தது சுவாசினி மேடம், பட் எனக்கு கால் வந்து கவிதாலயிலேருந்து. கவிதாலேருந்து அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து எங்களுக்கு சுவாசினி மேடம் அனுப்பியிருந்தாங்க, நாங்கள் பார்த்துட்ருக்க ஒரு அந்த செகண்ட் ஹீரோ கேரக்டருக்கு நீங்கள் சூட் ஆகிட்டு ஃபீல் பண்ணுறோம், வர முடியுமா நாங்கள். ஸோ அப்போ அங்கே போனப்போ அங்கே வந்து தான் அந்த கவிதாலயா ரோஜாவனம் ஃபஸ்ட். ஸோ சுவாசினி மேடம் தான் வந்து என்னை கூப்பிட்டது, கூப்பிட்டு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் கூட பண்ணாங்க அந்த டைம், அது ஒரு பெரிய ஸ்டோரி. அந்த டைம் ஆக்சுவலி நான் அந்த ஃபோட்டோ வாங்க போயிருந்தேன்ல, பட் அந்த டைம் வந்து மனித சாரை பார்த்தார், பார்த்தோன்னா அவன் விஷ் பண்ணேன், ஏன்னா எனக்கு தெரியல, நான் தான் ஃபுல்லாக சினிமா பைத்தியம் எல்லா நியூஸும் பார்ப்பேன், பார்த்தேன் சார் நான் பெரிய ஃபேன் சார் என்று சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பேசிச்சுட்டு அவர் போயிட்டார், தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கேமராட வந்தாங்க, வந்து இப்படி அலைபாயத்த படத்துக்கு அவங்கள ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ண சொன்னார் மனிதன் சார். எனக்குன்னா ஆக்டிங்கே தெரியாது, தமிழும் ஃப்ளூவெண்டாக பேச மாட்டேன், ஏன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுவோம்ல, அப்புறம் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்கில் வரும் எல்லாமே, ஏன்னா இப்போ எல்லாமே நான் தமிழ் கற்றுக்கிட்டதே லண்டனில் தான், லண்டன் தமிழ் ஸ்கூலில் ஸ்ரீலங்கன் டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே. அந்த டயலாக் கூட உயிரே படத்தோட அந்த டயலாக், ஷாருக்கான் பேசுகிற டயலாக்கு, இந்த ஊர் பிரஜையில் வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன்ன்ற மாதிரி, அதில் அந்த சில வேர்ட்ஸே எனக்கு வரலை சரியா, நடிப்பு கொஞ்சம் கூட தெரியாது, டான்ஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்த ஸ்டைலில் சும்மா ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன், நான் நடிக்கிறதுக்கு எதுவும் பார்க்கல, சும்மா டான்ஸ் பண்ணவும் தான் வேணும் சார். ஸோ அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன்னா அவங்க சொன்னாங்களாம், பையன் நல்லா இருக்கான் பட் அவனுக்கு தமிழில் வந்து இன்னும் அந்த கமாண்ட் இல்லை, ஸோ சொல்லி அது செலக்ட் பண்ணல. பட் இந்த கேரக்டருக்கு ரோஜாவனத்தில் வந்து அந்த கேரக்டருக்காக செட் ஆயிடுச்சு, ரோஜாவனத்தில் வந்து ஏன்னா அது ஃபாரின் ரிட்டர்ன் கேரக்டரு, ஓகே, அதுக்கு என் லுக்கு என்னுடைய அந்த கேரக்டருக்கு அது அப்படி செட் ஆயிடுச்சு. ஸோ அது மூலமாக தான் ரோஜாவனத்தில் வந்து செலக்ட் பண்ணாங்க. பட் ரோஜாவனத்தில் எனக்கு ஆக்சுவலி என்ன அதில் கூட நடிக்க சொல்லி கூப்பிடும்போது நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு சாங்ஸ் இருக்கானு டான்ஸ், நீ செகண்ட் ஹீரோ உனக்கு சாங் இருக்குது டான்ஸ்லாம் இருக்குண்ணா, அதனால தான் நடித்தேன். கடைசியில் பார்த்தா லென்த் ஆகிடுச்சு மூவி சொல்லி எனக்கு சாங் வைக்கல, எனக்கு அது அப்செட். அதில் நான் ஒரு வேளை டான்ஸ் பண்ணியிருந்தேன் நான் திரும்பி போயிருப்பேன் லண்டனுக்கு, திரும்பி போய் ஒரு இன்ஜினியர் ஆகி இப்போ பெரிய கம்பெனியாக வச்சுட்டு இருப்பேன், அந்த டான்ஸ் இல்லாததால் எப்படியா டான்ஸ் பண்ணணும் என்றதால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்க டைம் தான் தெலுங்கில் அந்த ஆனந்தம் மூவி, ஆனந்த மூவி வந்துச்சு, அதில் டிஎஸ்பி தேவிசி பிரசாத் மியூசிக்கில் வந்து எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட்டு, என் டான்ஸை கூட எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் லண்டனில் வாங்கிக்கிற சம்பளத்தை விட பல மடங்கு சம்பளம், ஸோ எதுக்கு மறுபடியும் அனுபவம் போகிறேன் அப்படியே நடிக்கிறேன். அது அந்த டைமில் சென்சேஷனல் ஹிட் இல்லை, சூப்பர் ஹிட். ஆமாம், இப்போ அதான் என்னென்னா இப்போ ரீசெண்டாக நிரல் ரவி சாரை பார்த்தேன், ஸோ ரோஜாவளம் படத்தில் எனக்கு அவர் தான் அப்பா ஆக்ட் பண்ணார், அப்புறம் நல்ல பாண்ட் இருந்துச்சு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. ஸோ அவர் என்ன பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஆகாஷ் நான் ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஷூட் போயிருந்தேன், அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் தமிழ்னு சொன்னேன், அதாவது நிரல் ரவி சார் தமிழ்னோடனே, சார் உங்கள் தமிழ் பையன் நடித்த படம் ஆனந்தம் தான் சார் எங்கள் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுத்த படம், சூப்பர் ஹிட்டு சார் என்று சொன்னப்போ அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சா, அவர் தமிழன்னு சொன்னால் அதோட அதை அவரோட ஃபஸ்ட்டாக லான்ச் ஆன பையன் இல்லை ஆகாஷ் சொல்லி ரீசனாக ஃபீல் பண்ணார். ஸோ அதெல்லாம் கடவுளோட கிஃப்ட், நம்ம கையில் எதுவுமே இல்லை, கடவுளோட இது. நான் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துக்காக, நான் பண்ண ஹார்ட் ஒர்க்னா எனக்கு தெலுங்கு தெரியாது, ஸோ டயலாக்ஸை வந்து மார்னிங்கே போனோன்னு வந்து கொடுத்துருவாங்க, அதை வந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டிஃபன் சாப்பிடும்போது மேக்கப் போடும்போது எல்லா டைம் மெமரைஸ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரே டேக்கில் பேசிடுவேன், தென் வெயிட் கம்மி பண்ண சொன்னாங்க. ஸோ நான் இப்போ சபியாக இருப்பேன், ஸோ அது ஒரு காலேஜ் ரோல்ன்றபடியாக ஒரு 19 வயசு பையனை நிற்கிறதுக்காக வந்து ஒரு 10 kg கம்மி பண்ணேன் கஷ்டப்பட்டு, அந்த ரெண்டு தான் நான் பண்ணது, மீதி எல்லாமே அந்த டைரக்டரும் கடவுள். ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி வெறும் நான் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன்னு சொல்கிறீங்க, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருந்ததா, ஓ இன்னுமே நம்ம நிறைய பிளான் பண்ணணும், இந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு இடத்த பிடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துருச்சா? நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஆக்சுவலி டான்ஸ்ன்றதை விட ஃபைட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஃபைட் சீன்ஸ் வந்து அதுக்காக அவ்வளோ நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன். ராமகிருஷ்ணா படத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சிலம்பு ஃபைட்டுக்காக வந்து
நான் இப்போ பயங்கர பிஸியாக இருந்தேன், தெலுங்கில் வந்து ஆனந்தம் ஆனந்தமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் இங்கே எனக்கு ராமகிருஷ்ணா ஆஃபர் வந்துச்சு. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாதுக்காக அங்கே ஷூட் முடிச்சுட்டு நைட் ஃப்ளைட்டில் வந்துடுறீங்கன்னா ஒரு அம்பாசர் கார் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணோம், அதில் தூங்கிக்கிட்டே அங்கே தென்காசிக்கு போய் அங்கே பண்ணுவேன். போய் அப்படி போய் மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஃபுல்லாக. ஜாக் வதங்க மாஸ்டர்கிட்ட வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இல்லைன்னா அவ்வளோ ஒரு 40 பேர் ஃபைட் பண்ணும்போது அது பக்கா ட்ரெயின்டாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பண்ணேன். பட் அது எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும்போது அதான் மெயின் என்னென்னா அது அப்படி இன்ட்ரெஸ்ட் மாறிடுச்சு, டான்ஸ்லேருந்து ஃபைட்டுக்கு மாறிடுச்சு. ஏன்னா டான்ஸுக்கு அந்த எனக்கு அந்த ஆனந்தம் படத்துக்கே நல்ல அப்ரிஷியன்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் மீன் நிறைய பெரிய ஸ்டார்ஸே வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் ஏய் வி லவ் யுவர் டான்ஸ் ஸ்டைல். ஸோ நான் என்ன இது பார்த்தேனோ அந்த அப்ரிசியேஷன் வந்து எனக்கு ஆனந்தம் படத்துலேயே கிடச்சிச்சு. அதுலேயே எனக்கு வந்து அந்த டான்ஸர்ன்ற பேர் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வந்து ஃபைட். ஸோ ஃபைட் அந்த ராமகிருஷ்ணாவில் இல்லை இப்போ கூட எல்லாம் பார்க்கும்போது அந்த ராமகிருஷ்ணா ஃபைட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அதுன்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் தான் ஆக்டிங். ஸோ என்னுடைய அந்த ட்ரீம் வந்து ஒரு நாயகன் படத்தில் கமல் சார் பண்ண மாதிரி. ஸோ அந்த யங் வெர்ஷன் இது அதாவது காட் ஃபாதர் மாதிரி. பட் அந்த வேரியேஷன் வந்து ஒரே மூவிலே வந்து யங் ஏஜ்லேருந்து அந்த ஓல்ட் ஏஜ் வரைக்கும் பண்ணுறேன்ட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் ஆசை. அது அதுதான் நெக்ஸ்ட். சார் இப்போ எந்த ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு அவங்க ஒரு லாங்குவேஜில் ஸ்டேபிளாக நிறைய படங்கள் பண்ணுவாங்க, அப்பப்போ போயிட்டு வேறு லாங்குவேஜில் பண்ணிட்டு வருவாங்க. பட் நீங்கள் இங்கே ஒரு 23 படம், அங்கே ஒரு 23 படம், தெலுங்குல ஈக்குவலாக அதை மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸ்டேபிளாக ஒரு லாங்குவேஜில் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு அப்போ யோசிக்கலையா நீங்கள்? இல்லை ஆக்சுவலி நான் தமிழில் தான் நான் தமிழை. ஸோ தமிழில் வந்து ஜெயிக்கணும்னு ஆசை தான். நான் தெலுங்கில் நான் பீக்கில் இருக்கும்போது இப்போ ஆனந்தம் படத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய டேட்ஸுக்காக வந்து அவ்வளோத்துக்கு வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 10 படம் லைனாக புக் ஆகிருந்துச்சு. பட் எப்போ ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்களோ அப்படி தெரிஞ்ச உடனே ஆஹா இதான் நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஆனந்தம் தெலுங்குலேயே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ தமிழில் வந்து எனக்கு ஒரு என்ட்ரிக்கு ஹீரோவாக ரோஜாவனத்தில் செகண்ட் ஹீரோ ஆரம்பமான அப்புறம் ரோஜா கூட்டம் அது அங்கே இருக்கும்போது வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியன்ஸாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாக ஒரு என்ட்ரிக்கு ஆனந்தம் தமிழ் ரீமேக் அதாவது அது நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை பண்ணணுன்றதுக்காக 4 படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு ஆனந்தம் படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ ஃபஸ்ட்டு தெலுங்கில் ஒரு நியூ ஃபேஸுக்கு என்ன சம்பளம் அதாவது 1.5 lakhs கொடுத்தாங்க அப்போ. அதுக்கப்புறம் ஆனந்தம் ஹிட் ஆனதுக்கப்புறம் என் சம்பளம் 30-40 போயிடுச்சு, 30 லட்சம் 40 லட்சம். பட் ஆனால் நான் தமிழில் படம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த ஆனந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது மறுபடியும் நியூ ஃபேஸ் மாதிரி 1.5 lakhs அதே சம்பளத்துக்கு வந்து நடித்தேன். 4 படத்தோட என்னோடய தெலுங்கு 4 படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு. ஸோ அவ்வளோத்துக்கு நான் தமிழில் தான், ஏன்னா தமிழாக ஜெயிக்கணும். ஏன்னா தெலுங்கில் வந்து என்ன எல்லோரும் கொண்டாடுறாங்க இங்கே வந்து யாருக்குமே தெரியல. ஒன்லி அந்த சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் தெலுங்கு கேட்டகரியில் வந்து எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்கும்போது தான் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் உலகம் பூரா இருக்கிறவங்க பார்த்துட்டு பரவாயில்ல தெலுங்கில் இப்போ ஃபேமஸாக இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா பெருசாக இல்லைல்ல, தெலுங்கில் நான் அவ்வளோ ஹிட் பண்ண போனால் இங்கே யாருக்கும் தெரியலை. ஸோ தமிழில் பண்ணுறதுக்காக வந்து வந்து பண்ண படம் தான் இணைந்திருந்துக்காக இருந்தது. அது என்னாச்சுன்னா அந்த டைரக்டர் சக்தி சம்பந்த சார் அதே மாதிரி பண்ணாமல் இப்போ ஒரு ஜெயம் ராஜாலாம் வந்து ஜெயம் ஆட்டம் எம் குமரன் சனு மகாலட்சுமி ஆட்டம் எல்லா படத்தையுமே அவர் தெலுங்கில் ரீமேக் பண்ணும்போது அப்படியே தான் பண்ணுவார். ஆனால் இவர் சக்தி சம்பந்த சார் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அதை அப்படியே மாற்றிட்டார். அந்த ஆனந்தம் படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாமல் அதை வந்து அதில் ஒரு போர்ஷன் தான் வடிவேலு சாரோட காமெடி. அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டு ஓனர் தான் அந்த வடிவேலு சார் கேரக்டரு. அதில் ஒரே ஒரு சீன் தான் வரும், அது பிக்கஸ்ட் ஹிட் அந்த காமெடி. அதாவது அந்த ஆனந்தம் படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அது வந்து 250 days ஓடின படம். அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும். அது வந்து அந்த மெயின் காமெடியும் பண்ணல, அது நாங்கள் எல்லாருமே பண்ணுவோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணுவோம், அது கதையோடு இருக்கும். அந்த எங்கள் கூட ஒரு எபிசோடில் அந்த வடிவேலு சார் கேரக்டர் வரும். அங்கே தெலுங்கில் வந்து எம்எஸ் நாராயணன் பண்ணார். இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வடிவேலு சார் கேரக்டர் வந்து ஒரு பரலலாக கூட தொடங்கிட்டாங்க பிகினிங்லேருந்து த்ரூ அவுட். அது என்னாச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா ஆனந்தம்ன்றது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரியை வந்து அப்படி தான் எடுத்துருக்கணும். அதில் அங்கங்கே அந்த ஹீரோ வந்து இவ்வளோ எப்படி ஜாலியான கேரக்டர் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க அதை கொண்டு வந்தோடனே அந்த ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சூப்பர் ஹிட் ஆக வேண்டிய இனிது இனிது காதல் இனிது படம் வந்து ஆவரேஜ் ஆயிடுச்சு அந்த படம். நான் அந்த படத்துக்காக வந்து அந்த படம் டிஃப்ரெண்ட்டாக ஜெயிக்கும் என்னென்னா அப்போ அவங்களே ராமோஜுராவே என்ன சொன்னாங்கன்னா
அவன் தமிழ் பையன், தெலுங்குலேயே நடித்து படம் சூப்பர் ஹிட்டு, அவனுக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிச்சு. ஸோ டெஃபரெண்ட்டாக அவன் வந்து தமிழை நல்லா பண்ண போகிறான். தமிழை பெரிய ஹிட்டாக வந்து பெருசாக இது பார்த்தாங்க, பெருசாக பண்ணாங்கலாம். அது ஆடியோ லான்ச்சை வந்து தாஜ் கனிமரால் பண்ணாங்க பெருசாக. அந்த படம் ஹிட்டாக இருந்துச்சுன்னா ராமோஜி ஃபிலிம்ஸு தொடர்ந்து இங்கே படம் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து நம்ம சக்தி சிம்பன் சார் வந்து அப்படி டோட்டலாகவே அவர் இறக்கி தான் சொல்லாங்க. சார் என்ன சார் இப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க சார்ன்னு, ஆகாஷ் நான் என்னம்மா கண்ணு சார்லி சாப்ளின் ரெண்டு கூட கிட்டு கொடுத்துருக்கேன், அப்படி எடுத்தால் எனக்கு என்ன இருக்குது? நீ வேணா பாரு, இந்த இனிதுனது காதல் இதையும் உங்கள் ஆனந்தத்தையும் நாங்கள் குட் லக் ப்ரீவியூ தியேட்டரில் ஒரு இதில் இதை போடுவோம், ஒரு இதாக போடுவோம், ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ எதுக்கு சார் ரீமேக் பண்ணணும்னு அப்படி அவங்களுக்கு? அப்போ அந்த படத்தை வந்து ஒரு நான் ரொம்ப ஹோப் வச்சு இந்த படத்தை வந்து இதாகிடுச்சு, எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பட் ஆனால் அந்த படத்து மூலமாக எனக்கு வந்து ராமகிருஷ்ணா படத்தில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அகெயின் ஓகே, ராமகிருஷ்ணா படம் அது யார், காதல் கோட்டை என்ற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம், நம்ம அஜித் சாருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமான அந்த படத்தை பண்ண அதே டீம், அதே அகத்தியன் சார், அதே ஸ்வசதி பாண்டியன் சார், அதே தேவா சார் கூட்டணியில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஹீரோ செலக்ட் பண்ணும்போது சரி நெக்ஸ்ட் இது மூலமாவது நான் வந்துடலாம் தமிழில். ஏன்னா தெலுங்கில் வந்து நான் என்னுடைய குரு, அதாவது எல்லா படத்தோட அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டேன், ஆனந்தம் ஆனந்தமாக பண்ண முடியலன்னா வந்து என்னுடைய குரு ஸ்ரீனிவைத்தா சார், அவர் தான் டைரக்டரு, ராமோஜி ஃபிலிம் சிட்டி எனக்கு லைஃப் கொடுத்து அவங்க தான் வந்து ப்ரொடியூசர். ஸோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெலுங்கில். ஸோ அதையும் பண்ணி இதையும் கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணி இந்த படம் பார்த்தா ப்ரீவி போட்டவுடனே எனக்கு ஒரு 40 படம் ஆஃபர் வந்துச்சு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. நான் வந்து அந்த 40லேருந்து ஒரு 5 படத்தை செலக்ட் பண்ணேன். அதான் ஒன்று அமுதே ரிலீஸாக டைரக்ஷனில், அப்புறம் செவ்வேல் நான் ஹீரோவாக பண்ணேன், எனக்கு அப்பா ராஜ்கன் சார் பண்ணார், தென் காற்றுள்ள வரை ராதாபாலி சார் டைரக்ஷனில், தென் குருதேவா தமிழ் தெலுங்கில் அண்டு கிச்சா பேச போயினார். ஸோ இந்த படங்கள்லாம் பண்ணி நான் பயங்கர பிஸியாக இருக்கேன், இது ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா நான் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ண ஒரு படம். இப்போ பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு படம் எதுவுமே இல்லைன்னா தான் இந்த படம் வந்தால் லைஃப்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் நான் என்னென்னா நான் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ண படம், அதுக்கப்புறம் அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர், தமிழ் ஃபிலிமுக்கே வந்து பெருமை சேர்த்த ஒரு அகத்தியன் சார், அவருடைய மூவி ரிலீஸ் ஆகணும். அப்புறம் அந்த படத்தை பார்த்து தான் எனக்கு ஒரு 40 படம் வந்திருக்கு ஆஃபரு, அதோட ப்ரீவியூ பார்த்து. ஸோ அதை ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த டைமில் வந்து 65 லட்சம்ன்றது இப்போ வந்து ஒரு 20 கோடிக்கு சமம். எனக்கு ராமகிருஷ்ணா ப்ரீவியூ பார்த்ததுக்கப்புறம் வந்த 5 படத்தில் கிடைச்ச பணத்தை வச்சு 65 லேக்ஸ் கொடுத்து அதை நான் எப்படியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு. அப்போ பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, ஆகாஷ் நீங்கள் இப்போ பிஸியாக இருக்க, ஒரே நேரத்தில் 3 நாள் ஷூட்டிங், 3-4 படம் பண்ணிகிட்ருப்பேன், மார்னிங் வந்து அமுதேன்னா, ஈவினிங் வந்து குருதேவா, அப்படி மாற்றி பண்ணிகிட்ருப்பேன், செவ்வேல், 3 படம் போயிட்டுருக்கோம் ஷூட்டிங்கு. அப்போ ஏன் நீ இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ இது ரிஸ்க் இருக்கேன்னா, நான் இல்லை அது பண்ணி ஆகணும், அது மூலம் தான் லைஃப் வந்துச்சு சொல்லி நான் அதை பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆகுது December 24th, படம் ரிலீஸ் ஆகுது December 26th வந்து சுனாமி. ஸோ படம் நல்லா இருந்தாலும் தியேட்டரில் அந்த அவ்வளோ ஒரு கொடூரமான இதில் வந்ததுக்கப்புறம் எப்படி போய் படத்தை பார்ப்பாங்க எல்லாரும். ஸோ தியேட்டரில் வந்து அது கமர்ஷியலாக வந்து இதாகலை. பட் அதுக்கப்புறம் டிவியில் போட்டாங்க, ஜியா டிவியில் போட்டதுக்கப்புறம் நல்ல ரீச் ஆச்சு, எல்லோரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் ஒரு படம் வந்து கமர்ஷியலாக வந்து தியேட்டர் ரன் ஆகி கலெக்ட் பண்ணால் தான் எங்களுக்கு வேல்யூ ஆகும். ஸோ அது மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அமுதே வந்து சேம், அமுதே கூட எல்லாமே அது நிறைய பிடிக்காது இருக்கிற அமுதே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை வந்து அது ஒரு ஒரு புக் இருந்த கதை தான். அதை நான் அந்த படத்துக்கு வந்து டைரக்டராக நான் எழுசார் தான், நான் எழுசார் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு துல்லாத மனம் துளும் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் பூவெல்லாம் வாசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணேன். நான் ஹீரோவாக பண்ணேன், செகண்ட் ஹீரோவாக வந்து பிரகாஷ் ராஜ் சார் பண்ணார், நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் அதில் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும், அது கிளைமேக்ஸ் ஒரு ட்ராஜடியில் முடியும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி சொன்னால் அந்த டைம் அவர் எழுதிசார் கேட்கவே மாட்டேன்ட்டார். என்ன என்ன பண்ணுறது, ஒருத்தன் இல்லை இல்லை இது இப்படி தான் இருக்கணும்னாரு, அந்த கிளைமேக்ஸ் பிடிக்கல. ஸோ அது ஓடலை இப்போ உங்களுக்கு. ஸோ நான் இது பார்த்த படங்கள் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ குருதேவா பார்த்திங்கன்னா குருதேவா மட்டும் நல்லா இருந்துச்சு. குருதேவா மட்டும்தான் எனக்கு ஆக்சுவலி அந்த டைம் சன் டிவி திரை விமர்சனத்துக்கு வந்து நல்ல டிமாண்ட், எல்லோரும் பார்ப்பாங்க அது. ஸோ குருதேவா படத்தை பார்த்துட்டு சன் டிவி திரை விமர்சனம் என்ன சொன்னாங்கன்னா, ராமகிருஷ்ண ஜெயாகாஷின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படின்னா ஒரு உதார ரவுடியாக இருக்கும், அது வந்து ஒரு பிதாமகனில் சூரிய சார் பண்ணியிருப்பார்ல, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடண்டான ஆக்டரெலாம் அதை பண்ண முடியும். ஸோ அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன், நல்ல ஒரு ஜாலியான ஒரு உதார ரவுடியான கேரக்டர், நல்லா இது பார்த்தேன். ரிலீஸ் ஆனப்போ கூட நல்ல எல்லா, அதாவது படத்தை பற்றி அங்கே கூட சொன்னாலும் எல்லா மேகசின்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ப்ளஸ்
ஜெய் ஆகாஷ் நடிப்பார், எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்ல டீம் அதில் கூட எங்கூட நாச சார் த்ரூ அவுட்டாக பண்ணார், விஜயகுமார் சார் வில்லனாக பண்ணார், மதி டாப் கேமராமேன், மதி கேமராமேன், டேரக்டர் வந்து ஜாஃபர்னு சொல்லி இவர் சங்கர் சாரோட கோஆர்டினேட் நினைக்கிறேன், அவர் வந்து சூப்பராக பண்ணார். நான் ரொம்ப லவ் பண்ண மூவி குருதேவா. ரிலீஸ் ஆச்சு எனக்கு இப்போ எனக்கு, நான் வந்து ஹைதராபாத்லேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் வந்து பார்க்குறேன். அப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இங்கே வர்றேன் பார்த்தா அண்ணா தியேட்டர் நினைக்கிறேன் மவுண்ட் ரோட்டில், நான் வர்றது கூட யாருக்கும் தெரியாது. நான் வந்து என்ட்ரி ஆகிறேன், அப்போ உள்ளே பார்க்குறவங்களாம் சும்மா கை தட்டி என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க எல்லாம். அந்த சீன் வந்து கிளாப் பிறக்குது, எல்லோரும் அப்போவே அவ்வளோ கொண்டாடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது, நல்லா இருக்கேன்னு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட சந்திரமுகி நினைக்கிறேன், சந்திரமுகி வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து அவங்களுக்கு, ஏன்னா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து தியேட்டர்ஸ் தேவை, வேறு வழி அங்கே மிஸ் ஆகிடுச்சு நம்ம. ஸோ அப்போ தியேட்டர்ஸ் வந்து எல்லாம் தூக்கிட்டாங்க, எல்லா படத்தையும் தூக்கும்போது இந்த படமும் அப்படியே மிஸ் ஆக போயிடுச்சு. அது அதோட பெரிய கவலை என்ன, அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் கூட அவங்க யாருக்கும் கொடுக்கல, குருதேவா படத்தோட கொடுக்கவே இல்லை. அது வந்து இருந்தால் கூட பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதை வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சார் இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள், இப்போ ஒவ்வொரு படமும் யாரோ ஒரு நியூ ஃபேஸ், ஒரு நியூ டைரக்டர் அப்படின்னா கூட பரவாயில்ல, அகத்தியன் சார், எழில் சார், பெரிய பெரிய டீம், பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே அமைஞ்சும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அன்லக்கியாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த இடத்துல எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்தீங்க? என்ன இது நமக்கு எல்லாமே ஒரு கூட்டாயும் அன்லக்கி? அதுதான் சொல்கிறேன், அப்போ தான் நான் உணர்ந்தேன் என்னென்னா, தெரியாத ஒரு பாஷையில் ஓகே தெலுங்கில் போய் நான் ஹீரோவாக நடித்த படமே சூப்பர் ஹிட்டு, அதுக்கப்புறம் பிலிஸ்தீப்பிலுக்கு தான் சூப்பர் ஹிட்டு. ஸோ நான் வந்து இங்கே வந்து பண்ணுறேன், நான் தமிழை படிப்பேன், தமிழ் வந்து எழுதுவேன் படிப்பேன், லண்டன்லேயே கற்றுக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு தமிழில் வந்து ஜெயிக்க முடியலன்னு அப்படி இருந்திருக்கோம். நான் செலக்ட் பண்ணது எல்லாமே நல்ல டேரக்டர்ஸ் தான். அப்புறம் அந்த செவ்வேல் கூட பார்த்தீங்கன்னா ராஜ்கன் சார் அப்போ தான் சண்டை கோழிக்கப்புறம் என் கூட பண்ணுறாரு, எனக்கு அப்பா பண்ணுறாரு. ஸோ அது ஓரளவுக்கு ஓகே, சண்டை கோழி ஓரளவுக்கு பிஎன்சினால போச்சு சொன்னாங்க எல்லாமே. பட் நான் எதிர்பார்த்த அந்த இது கிடைக்கல எனக்கு. இப்போ தெலுங்கில் அவ்வளோ சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு வந்து இங்கே சுமாரான இது கூட எனக்கு பெருசாக இதாக இல்லை. ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணால், இப்போ இங்கே வந்து நமக்கு டைம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்களே டைமு. இப்போ எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அங்கேருந்து வந்து இங்கே ஜெயிச்சாரோ கர்நாடகாவிலேருந்து. ஸோ ஒவ்வொருத்தருக்கு நிறைய பேர் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் அர்ஜுன் சார் ஆகட்டும், நிறைய பேர் இப்போ கர்நாடகா வந்து இங்கே வந்து ஜெயிக்கிறாங்க, ஆந்திராவுக்கு. ஸோ நான் மேபி இங்கேருந்து தெலுங்கில் வந்து ஜெயிக்கொண்டிருக்கோம். ஸோ தெலுங்கை வந்து மறுபடியும் தெலுங்கு போயிட்டேன். ஸோ மறுபடியும் தெலுங்கு போனப்போ தான் எனக்கு அந்த கன்னடத்துலேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. அது அதே மாதிரி கன்னடத்தில் வந்து நல்ல டைரக்டர், நல்ல மியூசிக் டைரக்டர், எல்லாமே நல்ல கேமராமேன், வெரி குட் டீமோடு தான் நான் அந்த மூவி பண்ணேன். கன்னடத்தில் ஜம்பதகுடி அந்த மூவியில் தான் யஷ் வந்து எனக்கு தம்பியாக லான்ச் ஆன. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் லான்ச் ஆனார். ஸோ என்னென்னா அங்கே பண்ணதுக்கப்புறம் கன்னடத்தில் நிறைய வந்துச்சு ஆஃபர்ஸு, அந்த படம் நல்லா தான் போச்சுது. இப்போ நான் தெலுங்கில் மறுபடியும் பிஸி ஆகிட்டேன், இங்கேருந்து தெலுங்கு மறுபடியும் போனதுக்கப்புறம் அங்கே பிஸி ஆகிட்டேன். ஸோ தமிழில் கேப் இருந்துச்சு, இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் தமிழ்லேருந்து ஏன் நான் மறுபடியும் தெலுங்கு போனேன்னா, எனக்கு இந்த நான் எதிர்பார்த்த அஞ்சு படமுமே சக்ஸஸ் ஆகலைன்னப்போ ஒரு மாதிரி இதாயிடுச்சு. நம்ம வந்து ஓகே இங்கே இல்லை போடுங்க, நாம ஏன் ஸோ ஒரு கேப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு திருப்பி வந்தேன். கடைசியில் பார்த்தா நான் மறுபடியும் தமிழுக்கு ரீஎன்ட்ரி டிவி மூலமாக, நீதானே இந்த பொன் வசந்தம், ஜீ தமிழோடது. அது என்ன பண்ணிச்சேன்னா, இந்த அஞ்சு படத்துலேயும் எனக்கு கிடைக்காத பேரை அப்படி அள்ளி கொடுத்துச்சு. உலகம் பூரா வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே, சார் ஒன்றா நீங்கள் எங்கே சார் இருந்தீங்க, ஆ ஓ சூப்பராக எல்லாம் பாராட்டினாங்க. அந்த சீரியலுக்கு எனக்கு 100 எபிசோட்ஸ் முடியறதுக்குள்ளேயே பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுத்தாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. எனக்கு தெரிஞ்ச நான் டிவியில ஒரு ஹெலிகாப்டர்லாம் வச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரியல்னா நான் அதை பார்த்தது. ஆமாம் மூவி மாதிரி, அதோட இன்ட்ரடக்ஷன் சீன், என்னோட இன்ட்ரெஸ்ட் சீன் என்னோட ஓன் சார்ட்டட் ஃப்ளைட்ல வந்து இறங்குவேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோ சாங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் மாதிரி இருக்கும், அது வந்து ஃபுல்லாக இளம்பு எடுத்தாங்க எல்லாம். அந்த ப்ரொமோ சாங்குக்கே 30 lakhs ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது நம்ம விஜய் சாரோட மாஸ்டர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எஸ்எல் என்டர்டெய்னர்ஸ் ஜேவியர் ப்ளூட் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ ரிச்சாக பண்ணாங்க, அதுவும் ரொம்ப ரிச்சாக பண்ணாங்க. அது அந்த லவ் சீன், லவ் ப்ரப்போசல் வந்து ஹெலிகாப்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் அதான் இதில் மிஸ் ஆனது அதில் கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதான் கடவுள் பண்ண. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் துரோகம் பண்ணதில்லை, யாரையும் ஏமாத்துனதில்லை, என்னால் முடிஞ்சாலும் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ண மாதிரி யாரும் பண்ண, தெலுங்கில் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி ஆனந்தம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவி ஒரு பெரிய டைரக்டரோ பெரிய ப்ரொடியூசராக இருக்கும், நான் பண்ணது ஒரு புது டைரக்டர் புது ப்ரொடியூசருக்கு. ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அந்த ஆனந்தம் சக்ஸஸ். அதை வச்சு யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டேன் நான். இப்போ தான் அவங்களுக்கு, ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்ச ஃபஸ்ட் படமே சூப்பர் ஹிட் ஆனால் கடவுளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கிஃப்ட்டை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி.
ஸோ ஆனந்தம் படத்துக்கு அப்புறம் இமீடியட்டாக சொந்தம் என்ற ஒரு மூவி, நான் ஹீரோ அதே டைரக்டர் ஆனந்தம் பட டைரக்டர் ஸ்ரீனு வைட்லா சார், அவர் சேர்ந்து பண்ணுறதுக்கு பெரிய பிடிச்ச ரெடியாக இருந்தாங்க. எனக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க தஞ்சை, ஆனால் என்னால் உடனே பண்ண முடியாது. நான் இந்த படம் ஆனந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு படம் வந்து எனக்கு புக் ஆச்சு, நித்யோ ஜப்பாலின மூவி. ஸோ அந்த மூவிக்கு வந்து எனக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணது ஆனந்தத்துக்கு 1.5 லட்சம் பண்ணும்போது, இதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணது 3 லட்சம். எனக்கு ஆனந்தம் ஹிட் ஆனதுக்கப்புறம் சம்பளம் 30 லட்சம். ஆனால் நான் அந்த 3 லட்சம் சம்பளத்துக்கு யாருக்கு அக்செப்ட் பண்ணணும் அவங்க தான் படம் பண்ணேன், ஏன்னா கொடுத்த வகை காப்பாற்றணுத்துக்காக. அப்போ நான் பண்ணாமல் போய் இந்த சொந்த படத்தை பண்ணேனா அந்த டேரக்டர் அவ்வளோ ஃபீல் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் அதில் விட நான் நிம்மதியாக தூங்கணும், எனக்கு இந்த யாரையும் ஏமாற்றிட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங்கெலாம் இருக்க முடியாது. ஸோ நான் டேரக்டர் சொன்னேன், சார் நான் அவங்கள்ட்ட அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் அதை பண்ணுறேன், நீங்கள் வேணால் ஒரு இன்னொரு ஹீரோக்கு லைஃபை கொடுங்க சார் சொல்லி வேறு ஒரு புது ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சொந்தத்தில். நான் அந்த சின்ன படம் தான் பண்ணேன். ஸோ இது மாதிரி தான் நிறையா தெலுங்குல எத்தனை பேருக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கவே வசதி இல்லாத ப்ரொடியூசர் எம்கே மாவும் இல்லையா, அவருக்கு வந்து நான் அவருக்கு படம் பண்ண சொல்லி உடனே 2 கோடி ஃபைனான்ஸை கொடுத்தா நான் படத்தை 1 கோடியில் முடிச்சு கொடுத்து அவருக்கு 1 கோடி கடனை கிளியர் பண்ணி விட்டு அந்த படத்தை பண்ணேன். அதெல்லாம் சதா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, ஜேஎம் ஹீரோயின் சதா, அதுக்கப்புறம் தான் ஜேஎம் பண்ணாங்க. சார் இப்போது ஜெய் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை எடுத்தாலே அப்படின்னா ஒரு ரூமரும் வந்துட்டு கூட சேர்ந்து நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை அந்த மாதிரியான ரூமர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் அந்த மாதிரிலாம் வருமா? இல்லை அதை எப்படி உருவாச்சுட்டு தான் டவுட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு, எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி. அதில் முக்கியமாக இவர் பயில்வான் ரங்கநாதன் வந்து ஒரு ஸ்டேஜில் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ண ஒரு படத்தில் வந்து ஸ்டேஜ் இருக்கும்போது என்னை பற்றி பேசும்போது வந்து சொன்னார், இப்படி ஒரு நடிகரோட மனைவி வந்து லண்டன்லேருந்து வந்தாங்க, இவரும் லண்டன்லேருந்து வந்தாங்க, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பேசுகிறார் எனக்கு ஃபஸ்ட் அவர் சொன்னோடனே எனக்கு அந்த அதை கேட்டோடனே எனக்கு இப்படி என்னடா பேசுகிற இருந்தால் நான் இது பண்ணேன். அதை அப்படியே ஜூம் பண்ணி உடனே அவர் வந்து பாருங்கள் சொன்னோடனே சிரிக்கிறேன்னு அவரே க்ரியேட் பண்ணி பேசும்போது அப்போ பயங்கர கோபம் வந்துச்சு. ஸோ ஒரு மேட நாணயத்துக்காக வந்து சைலண்டாக பார்த்தேன், பட் அதை விட்டு அவர் அதுக்கு மேலே பேசிகிட்டே போகணும்னு இருந்தார். அப்போ போய் சொன்னேன், நீங்கள் பேசலாமே தப்பு, அப்படி எதுவுமே எனக்கு தெரிஞ்சிடல, நான் வந்தது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து பிரபுதாஸ் சார் மேலே டான்ஸ் பண்ண ஆசை. ஸோ எங்கள் அப்பா அம்மாக்காக வந்து நான் வந்து படிப்பை முடித்தேன், அதுக்கப்புறம் வேலை செஞ்சேன், கடவுள் புண்ணியத்தில் வந்து நாங்கள் வந்தப்போ எனக்கு வாய்ப்பு வந்துச்சு நடிச்சிட்ருக்கேன், அதுதான் வழியே வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்போ நான் முடிஞ்சோடய கிளியர் அதை கிளாரிஃபை பண்ணேன், கிளியர் பண்ணேன். பட் சில பேர் அப்படி பேசுவாங்க, பேசும்போது சேர்த்துல அது ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கும், அதை பேசாமல் கண்டுக்காமல் போகலாம் பெட்டர், அவ்வளோதான். இப்போ நான் இப்போ எனக்கு அந்த டைம் நிறைய வந்துச்சு, அந்த மாதிரி கிசுகிசுலாம் வந்துச்சு, இவர் அதுக்காக தான் வந்திருக்காரு, இவர் அதை போட்டிக்காக தான் வந்திருக்காருன்னு. அப்போ அதை அதை வந்து அது அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண தான் நான் மெயினாக தெலுங்குலேயே ஃபோக்கஸ் பண்ணேன், தமிழுக்கே வராமல். ரோஜா கூட்டம் ஹிட் ஆனவுடனே எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு ஹீரோவாங்க, அப்போ கூட நான் இங்கே வராமல் வந்து தொடர்ந்து தெலுங்கில் பண்ணது வந்து அதுக்காக தான். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறலாம் பொய், நான் அப்படி இருந்தால் நான் தமிழ் தான் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன், நான் வந்து தெலுங்கில் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அது ஓஞ்சதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் நான் தமிழை பண்ணுறதுக்காக திரும்பி வந்தேன். ஸோ அந்த மாதிரி கிசு வரும்போது சின்ன ஃபீல் ஆகும், அதை வந்து நாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஆக்ஷன்ஸ் காட்டிட்டோம்ல. ஸோ இப்போ நான் இவனால் இங்கே வந்து என்னால் யாருக்கும் இந்த பிரச்சனை வந்தது இல்லை, என்னால் வந்து நான் ஒரு ப்ராப்ளம் கூட எங்கேயுமே உருவானது இல்லை. ஸோ அதில் புரிஞ்சிருக்கும் அதெல்லாம் பொய்யன்னு. சார் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சினிமா கரியரில் போகிறோம் அப்படின்னா நம்ம பாட்டு ஃப்ளோவாக போய்கிட்டு இருப்போம், பட் லவ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னாலே ஒரு சின்ன லட்டவுன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கூட ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல. ஸோ உங்களோட அந்த லவ் ஃபெயிலியரை பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு லவ் ஃபெயிலியர் வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு, நான் கரியருக்கு வர்றதுக்குமே வந்துருச்சு, அது அது நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் பேஸாக இந்த மாமரம், என்னுடைய மாமரம் படம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சினிமா தான். நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து சினிமா, ஐ லவ் சினிமா, அவ்வளோதான். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து என்ன அவங்க மகனா பேரனா அண்ணனா தம்பியா அவங்க லவராக யோசிக்கலாம் அதை யோசிக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து ஒரு குடும்பத்து ஒருத்தனா வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. எல்லா ஃபர்னிச்சர்ஸும் எல்லாமே கிஃப்ட் என் ஃபேன்ஸ்க்கு வைப்பான் எல்லாமே. ஓகே, எல்லா ஃபேன்ஸ் உங்களுக்கு கொடுத்தது இது இது மட்டும் இல்லாமல் நீதான் அந்த பொன் வசந்தம் சீரியலில் வந்து Max Hair Clinic, India's leading hair regrowth experts. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புலி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.